சிரிச்சேன்னு வச்சுக்கேன், சிம்ரன் மாதிரியே இருக்க. நாம இப்ப என்ன பண்றோம் தெரியுமா? நேரா ஒரு ஹோட்டலுக்கு போறோம், நல்லா சாப்பிடுறோம், ஜாலியா இருக்கும். அப்புறம் இன்னைக்கு முழுக்க பார்க்கு, பீச், சினிமான்னு சந்தோஷமா சுத்துறோம். நைட்டு 11 மணிக்கு தான் வீட்டுக்கு வரோம். என்ன சொல்ற, உங்க மருமக ராட்சசிய மறந்துட்டீங்களா? அவளுக்கு மட்டும் இது தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். என்னமா பெரிய மருமக, அவ என்ன பெரிய ரவுடி ராக்கம்மாவா? ஒரு ஃபேமிலியை பத்தி புரிஞ்சிக்க தெரியல, அவளுக்கு தெரியாம போவோம். அவளை ஏமாத்துறது என்ன ஒரு பெரிய கஷ்டமா? தினம் தினம் தான் ஏமாத்திக்கிட்டு இருக்கோம்ல. என்னங்க நீங்க இப்படி பேசுறீங்க? நேர்ல அவளை பார்க்கும்போது நீங்க பயப்படுற மாதிரி தானே தெரியுது. யாரு, நானா பயப்படுறதா? அதெல்லாம் கிடையாது, பயமே என்ன கண்டா பயந்து ஓடும் தெரியுமா? என் பையனை பாரு, இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவ்வளவு போய் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்கான். என்ன கொடுமடா சாமி. அவளை கொஞ்சது கூட நான் மன்னிச்சிருவேன், என்ன திட்டப்பாரு, இது என்னால மன்னிக்கவே முடியாது. நீ அவ முகத்தை நல்லா உத்து பாத்திருக்கியா? நல்லா உத்து பாரு, அப்படியே இட்லிக்கு பல்லு முளைச்ச மாதிரியே இருக்கும். சரி சரி, இப்ப உன்னை கொஞ்சிக்கிட்டு இருக்கும் போது அவ பேச்சு எதுக்கு? இப்போ யசோதா, எனக்கு ஒரு ஆசை. யசோதா என்னங்க? கடவுள் நமக்கு ஆயுச முடிச்சு நம்ம ரெண்டு பேருக்கும் டிக்கெட் கொடுக்கறப்ப நம்ம ரெண்டு பேருக்கும் சேர்ந்தே டிக்கெட் கொடுக்க சொல்லுவோம், நம்ம ரெண்டு பேரும் ஒன்னாவே மேல போவோம். என்னங்க நல்ல நாள் அதுமா இப்படி பேசுறீங்க? பயப்படாதம்மா, அது ஒரு இன்சிடென்ட்மா, அதுக்கு எவ்வளவு பயப்படுற? ஆனா நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா தான் போக போறோம். எஸ் சொல்லு. எஸ் போதுமா. ராஜேஷ், ராஜேஷ். என்ன ராதா, என்ன ஆச்சு, ஏன் இப்படி கத்துற? இந்த வீட்டுல நடக்கிற அநியாயம் உனக்கு தெரியுமா தெரியாதா? இது வீடா இல்ல கிளப்பா? என்ன ஆச்சு ராதா, என்ன நடந்தது சொல்லிட்டு அப்புறம் கத்து. அது என் வாயால வேற சொல்லணுமா? அத சொன்னா நீங்க நம்பிடுவீங்களா? அந்த கண்கொள்ளா காட்சி நீங்களே வந்து பாருங்க, வாங்க. பாருங்க, யசோதா, நம்ம மருமக நம்ம கொஞ்சத்தை பாத்துட்டா போல இருக்கு. பையனை அழைச்சிட்டு வந்து காட்டிட்டு போறேன், வசமா மாட்டணும். என்ன வசமா மாட்டணும்? பர்த்டே அதுவுமா உங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் கூட வாங்க கூடாதா? அவ என்ன சொல்றான்னு நானும் பாக்குறேன். சரி வா, என்ன பேசுறாங்கன்னு பாப்போம். அந்த வேலைக்காரிக்கு பர்த்டேவா? பகட்ட ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு மினுக்கிக்கிட்டு திரியறா. உங்க அப்பா அவளை ஆசீர்வாதம் பண்ணி தலையில பூவெல்லாம் வச்சு விட்டு வைர மோதிரம் போட்டு விட்டு கொஞ்சாரு கொளவுறாரு. ஐயோ, அத கூட நான் மன்னிச்சிருவேங்க, ஆனா அவ சிரிச்சா சிம்ரன் மாதிரி இருக்காளாம். உங்க அப்பா என்ன சின்ன வயசுல கல்யாணி போட்டனா? அந்த புட்டி சிம்ரனை முன்னபிட்ட பாத்திருக்கானா இல்லையா? என்னங்க இது, உங்களை அவன் இவன் மரியாதை இல்லாம பேசுறா? என்ன வேற சிம்ரன் மாதிரி இல்லன்றா? நீ சிம்ரன் தான் யசோதா, கவலைப்படாத. வேற என்ன சொல்றான்னு கேப்போம். என்னையா உங்க அப்பா மாதிரியே முழிச்சிட்டு நிக்கிற? கேக்குறல தொண்ட தண்ணி வத்த, ஏதாவது பேச, வாய திறந்து. கல்யாணத்துக்கு முன்னாடி உங்க அப்பா ஹோட்டல்ல உட்காந்து ஒரே கிளாஸ்ல மோத்தி மோத்தி ரெண்டு பேரும் வாய் வச்சு ஜூஸ் குடிச்சிட்டு இருந்தாங்க. கன்றாவி, அந்த கருமத்தை என் ரெண்டு கண்ணால வேற பார்த்து தொலைஞ்சிட்டேன். இப்போ வேற ஹோட்டலுக்கு போல பா ஜாலியா இருக்கலாம் கொஞ்சிறாரு. அவர் விதவிதமா சாப்பிட பத்தி சொல்லிருப்பாருமா, நீ ஏமா வேற ஏதாவது கற்பனை பண்ணிக்கிற? என்ன உங்க அப்பாவுக்கு வக்காலத்து வாங்குறீங்களா? என் முகம் இட்லிக்கு பல்லு முளைச்ச மாதிரி இருக்கான். எனக்கு வர கூவத்துக்கு அவன் மாமனர் கூட பார்க்க மாட்டேன், நோ நோ கிழிச்சிடுவேன். இத பாருங்க, நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோங்க. இன்னொரு தடவை உங்க அப்பா அந்த வேலைக்காரோட பேசுறத பார்த்தேன், அவளை வேலையை விட தூக்க மாட்டேன். அவ நல்ல வேலைக்காரி, நல்லா உழைக்கிறா. அவளை மாதிரி ஒரு வேலைக்காரி கிடைக்கிறது கஷ்டம். முக்கியமா அவகிட்ட திருட்டு பழக்கமே இல்ல. சொந்த வீட்டுல எப்படி திருடுவாங்க? என்னது இல்ல, சொந்த வீடு மாதிரி யசோதா நினைக்கிறான்னு சொல்ல வந்தம்மா. அதான், நான் அவளை வேலையை விட்டு அனுப்ப மாட்டேன். நான், என் குழந்தைங்க, அவங்களுக்கு பிறக்க போற குழந்தைங்க எல்லாத்துக்கும் அவதான் வேலைக்காரி. அடக்கடவுளே, இந்த ஜென்மம் முழுக்க நான் வேலைக்காரியாவே இருந்து சாகணுமா? சரி, அவதான் பர்மனன்ட் வேலைக்காரி, வேற என்ன பண்ண போற? உங்க அப்பா தான் அவகிட்ட போய் சிலமிஷப்படுறாருல, பேசுறாரு கொஞ்சிறாரு, அவருக்கு தான் நான் தண்டனை தரப்போறேன்.
என்ன தண்டனை தர போற? அவரை கொண்டு போய் முதியோர் இல்லத்துல சேர்த்து விட போற. முதியோர் இல்லத்திலயா? என்னது முதியோர் இல்லம்மா? முதியோர் இல்லனா எப்படி? வெறும் ஆம்பளைங்க மட்டும் இருக்கிற முதியோர் இல்லத்துலதான் சேர்த்து விடுவேன். ஒரு புடவை கூட அவர் கண்ணிலே படாது. இப்படிப்பட்ட மனுஷனை நம்பி பக்கத்து வீட்டுக்கார வேற அவன் பொண்ணை இங்க வந்து விட்டுட்டு போயிருக்கான். அவன் அப்பனுக்கு அறிவே இல்லையா? எங்க அப்பா இப்படி எல்லாம் பண்ண மாட்டாரு. அப்பாவை திட்டாத, அவர் ஜென்டில்மேன். என்ன ஜென்டில்மேன்? முதல்ல அந்த பொண்ணோட அப்பா போன் நம்பரை கொடுக்க சொல்லுங்க, இவளை வந்து கூட்டிட்டு போக சொல்றேன். தாதா நீ பேசுற டூ மச். சுகாசினி எங்க அப்பாவுக்கு பொண்ணு, பொண்ணு மாதிரி. பொண்ணு மாதிரி தானே? நீங்க எதுவும் பேசாதீங்க. இன்னொரு தடவை உங்க அப்பா அந்த வேலைக்காரிய கொஞ்சிருந்த பார்த்தேன், அவருக்கு முதியோர் இல்லதான் சொல்லிடுங்க. யசோதா, இதுக்கு மேல இவளை விட்டு வைக்க கூடாது. உண்மையை சொல்லி இவளை ஒரு வழி பண்ணணும். ஏயா, இத்தனை நாள் நான் வேலைக்காரியா இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன், ஒரு நாள் கூட இவ்வளவு ஆவேசப்பட்டு பேசிருப்பியா நீ? இந்த பிரச்சனைக்கு ஒரு ஸ்டெப் எடுக்கணும்னு என்னைக்காவது நினைச்சு பார்த்திருப்பியா நீ? இப்போ உங்களை முதியோர் எல்லாம் அனுப்பணும்னு சொன்ன உடனே ரோஷன் புத்துக்கிட்டு வருதா உங்களுக்கு? இல்ல யசோதா, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க எதுவும் பேச வேணாம். என் பிறந்த நாள் அதுவுமா என்ன திட்ட வச்சிடாதீங்க. இல்ல யசோதா, இவன் திடீர்னு பொண்டாட்டி பேச்சு கட்டுக்கிட்டு என்ன கொண்டு போய் முதியோர் இல்லத்துல சேர்த்துட்டா நான் என்ன பண்றது? கொஞ்ச நாள் தாங்க இந்த கஷ்டம் இல்ல, அப்புறம் தானா பழகி போயிடும். கவலைப்படாதீங்க. சொல்லு சந்திரு, என்ன பிரச்சனை உனக்கும் விஜய்க்கும்? சென்னையில இருந்துகிட்டே விஜய் பார்க்க வர மாட்டேங்கிற, ஆந்திரால இருக்கேன்னு வேற போய் சொல்ற. ஏய், நீ இப்படி பண்றது மனசுக்கு கஷ்டமா இருக்கு சந்திரு. நான் உன் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தேன். நீ என் சொந்த தாய்மாமன் பையன், விஜய நீ நல்லா வச்சு பார்த்துப்பேன்ங்கிற நம்பிக்கையில தானே யோசிக்காம உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். ஆமா சந்திரு, சின்ன வயசுல இருந்தே நானும் உன்ன பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். நான் இப்பதான் இவங்க வீட்டு மாப்பிள்ள, இதுக்கு முன்னால இவங்க பக்கத்து வீட்டுக்காரன். சீதா வீட்டுக்கும் உங்க வீட்டுக்கும் சரியா பேச்சுவார்த்தை இல்லைன்னு தான் இது வரைக்கும் உன் வீட்டுக்கு வந்து விசாரிக்காம இருக்கேன். அப்படியே விசாரிச்சாலும் அது நல்லா இருக்காது. அதனால தான் இப்போ உங்ககிட்ட பேசுறேன். ஜெகனோட எல்லா தங்கச்சிகளுக்கும் மாப்பிள்ளை தேடுற மாதிரி தான் விஜய்க்கும் நான் மாப்பிள்ளை தேடினேன். அவ உன்னை விரும்பினான், அதனால தான் உன்னை நான் ஓகே பண்ணேன். இல்லை, நான் அப்புறம் சொல்கிறேன். ஓகே சார். கல்யாணம் வரையும் நீ பயங்கரமான குழப்பத்தில் இருந்த. கல்யாணத்துக்கு முத நாள் நீ என்ன சொன்னனு ஞாபகம் இருக்கா? கொஞ்சம் நினைச்சு பாரு. விஜய் என் வாழ்க்கையில் கிடைச்ச வரன்னு அழகு இருந்த ஆணவம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா விஜய்கிட்ட அழகு இருக்கு, ஆனா அதை விட அளவுக்கு அதிகமா மற்றவங்க மேல அன்பு காட்டுற குணம் இருக்கு. ஏன் மூஞ்சிக்கு ரதி மாதிரி இருக்கிற ஒரு பொண்ணு கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். சரி, கல்யாணமும் ஆச்சு, அதுக்கப்புறம் என்ன பிரச்சனைன்னு சொல்லுவேன்னு பார்த்தா நீ இதுவரைக்கும் எதுவுமே சொல்லல. விஜய் கேட்டாலும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறா. டேய், அப்படி என்னடா உங்க வீட்டுல பிரச்சனை? இல்ல உனக்கும் விஜய்க்கு ஏதாவது பிரச்சனையா? எதா இருந்தாலும் சொல்லு சந்துரு, ராம சார் சரி பண்ணிடுவாரு. உண்மையை தெரிஞ்சுக்காம விட மாட்டாங்க போல இருக்கு. பேசாம உண்மையை சொல்லிடலாமா? இல்ல வேண்டாம், சொல்ல வேண்டாம். ராமண்ணே, நடந்த உண்மை என்னன்னு சொல்லிடுறேன். எங்க அம்மாவுக்கும் விஜய்க்கும் பெரிய சண்டைண்ண. விஜய் எங்க வீட்டுல இருக்க மாட்டேன்னு சொல்றேன். உடனே தனி வீடு பார்த்து போகணும்னு சொல்றா. நான் வீட்டுக்கு ஒரே புள்ளண்ண. உடனே எப்படி நான் வீட்டை விட்டு வெளியே போக முடியும்? நான் வரலன்னு சொன்னா சரி நீ போ, நான் எப்போ வேணாலும் கிருஷ்ணா இதை ஊற்றி கொளுத்திக்குவேன்னு சொல்கிறானே, அவளை எப்படினே வீட்டில் தனியாக விட்டுட்டு நான் வேலைக்கு போக முடியும்? அதனால தான் கொஞ்ச நாள் உங்கள் வீட்டில் இருக்கட்டும்னு அனுப்பி வச்சேன். சரி சந்துரு, உங்கள் வீட்டில் விஜயங்கன்னு உங்கள் அப்பா அம்மா கேட்கலையா? எங்கள் அப்பா மட்டும்தானே, மருமக எங்கடா மருமக எங்கடான்னு கேட்டுக்கிட்டே இருக்காரு. ஆனால் எங்கள் அம்மா இவளை பற்றி எதுவுமே கேட்கறது இல்லைண்ணே. எங்கள் அப்பா தான் அத்தை கூட பேச மாட்டாரு, அதனால தான் அங்கே வந்து விஜயை பார்க்காம இருக்காரு. ஏய், நீ விஜயும் கோயிலில் பேசுகிறப்போ நாங்கள் ரெண்டு பேரும் அங்கே தான் இருந்தோம், நீங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்ததையும் கேட்டோம். அப்புறம் என்னண்ணே, உங்கள் ரெண்டு பேருக்கு தான் எல்லா விஷயம் தெரிஞ்சிருச்சுல்ல. கொஞ்ச நாள் சிரமத்தை கொஞ்சம் பொறுத்துக்கோங்கண்ணே, அப்புறம் நான் வந்து அழைச்சிட்டு போயிடுறேன். அதுவும் இல்லாமல் அதுக்குள்ளே எங்கள் அப்பா அம்மாட்ட பேசி சமாதானப்படுத்திடுறேன். டேய், என்னடா சந்திரு இது, சிரமம் அது இதுன்னு பேசுகிறேன்.
விஜய் எங்கள் வீட்டில் இருக்கிறதுல எந்த சிரமமும் இல்லை. நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும், அதுதான் எங்கள் ஆசை. நீ கூட வந்து எங்கள் வீட்டில் தங்கிக்க. நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக ஒன்றா இருந்து நல்லா குடும்பம் நடத்தணும்னு தான் நாங்களும் விரும்புகிறோம். அவன் யோசிக்கட்டும் சீதா, நாம் போகலாம். அண்ணா இருங்க, ஜூஸ் சாப்பிட்டு போயிடலாம். குடிங்கண்ண. அண்ணே இருங்கண்ணே, நான் கொடுக்குறேண்ணே, நீங்கள் போயிட்டு வாங்க. சரி சீதா, சகலை கொடுக்கணும்னு ஆசைப்பட்றான், அவனே கொடுக்கட்டும். சரி, நான் போயிட்டு வரேன் சந்துரு. வரேன். நீ வா சீதா. இவங்க ரெண்டு பேரும் நம்ம வீட்டில் வந்து நிலைமையை பார்த்தா அவ்வளோதான், எல்லாமே தெரிஞ்சு போயிருமே. விஜய் இவங்க கிட்ட உண்மையை சொல்லியிருக்க மாட்டா. நான் தான் விஜய், சத்தியம் பண்ண, இது யாருக்கும் தெரியக்கூடாது. நான் இங்கே இருக்கிறது தானே உனக்கு பயம்? என்னை எங்கள் வீட்டில் கொண்டு போய் விட்டுரு, நான் யார்கிட்டையும் எதுவும் சொல்ல மாட்டேன். இது ப்ராமிஸ். ஓம் ஸ்ரீங்கம் கணபதியே நமக, ஓம் ஸ்ரீங்கம் கணபதியே நமக, ஓம் ஸ்ரீங்கம் கணபதியே நமக. ஓம் ஆயுர் தேஹி, தனம் தேஹி, வித்யாம் தேஹி, மகேஸ்வரி, சமஸ்தம் அகிலம் தேஹி, தேஹி மே பரமேஸ்வரி, ஜெகதீஸ்வரி, எங்களை ஆளும் ஈஸ்வரி. விநாயகா, என் புள்ள கிஷோருக்கு பெங்களூர்ல வேலை கிடைச்சிருக்கு. அவன் அங்க போக போறதாவும் சொல்றான். இவன் வெளியூர் போயிட்டானா, மோகினி இவனை மறந்துருவா. மோகினி இந்த ஆத்துக்கு மருமகளா வரணுங்கிற அந்த ஆசை நிராசை ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. எப்படியாவது மோகினி வாயால இவன் பெங்களூர் போக வேண்டாம், இங்கேயே வேலை பார்த்துக்கோன்னு சொல்ல வைப்பா. நான் உன்னைத்தான் நம்பியிருக்கேன். அப்புறம் இன்னொன்னு சொல்லிடுறேன், நீக்கு அடிக்கடி ஒரு கனவு வருது. அந்த கனவுல என் மருமக என்னை ஓல்டேஜ் ஹோம்ல சேர்க்கறதாவும் அங்க நான் தனியா உட்காந்து அழற மாதிரியும் வருது. அதனாலதான் சொந்தத்திலேயே மோகினியே நேக்கு மருமகளா வரணும்னு ஆசைப்படுறேன். என் வேண்டுதலை எப்படியாவது நிறைவேற்றி கொடுப்பா பிள்ளையாரப்பா. மா, சீக்கிரம் வந்து டிஃபன் எடுத்து வைமா. இதோ வரேன்டா, சாமி கிட்ட வேண்டின்னு இருக்கேன்னு கொஞ்சம் வெயிட் பண்ண. என்னடா கிஷோர், பூஜை பண்ணும்போது அவசரப்படுத்தக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா? நோக்கு பசிச்சா எடுத்து வச்சுன்னு சாப்பிட வேண்டியதானே. நீ எடுத்து வச்சு பரிமாறினதாம்மா எனக்கு சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். நான் வெளியே போய் ட்ரெஸ் எல்லாம் வேற பர்ச்சேஸ் பண்ணுமா. ஓ, அப்படியா? நீ பெங்களூர் போறதுக்கு முடிவு பண்ணிட்டியா? போகாம எப்படிமா எனக்கு மோகினி கூட கல்யாணம் நடக்கும்? அதான் நேத்தே மோகினி சொல்லிச்சு, வேலைக்கு போற ஒருத்தனை தான் ஒரு பொண்ணு விரும்புவான்னு மறைமுகமா சொல்லிட்டால. அதுவும் மோகினி சொன்ன வேலைக்கு தான் நான் போறேன். இன்னும் சந்தோஷமாயிடுவா, அதனால கண்டிப்பா நான் பெங்களூர் போறேம்மா. அப்போ ஒண்ணு செய், நேரா மாடிக்கு போ. நேத்து மங்களத்துக்கிட்ட சொன்னதெல்லாம் உண்மையா? நோக்கு டைவர்ஸ் கிடைச்சதும் நாம கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேளு. நீ, நான், எங்க அம்மா எல்லாருமா சேர்ந்து பெங்களூர் போயிடலாம். அங்கேயே நோக்கு ஒரு வேலையை தேடிக்கலான்னு சொல்லு. அதுக்கு அவ என்ன சொல்றான்னு பாக்கலாம். நீ சொல்றது சரிதம்மா, கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு மோகினி முடிவு பண்ணிருந்தானா, அப்புறம் எல்லாரும் ஒரே இடத்துல இருக்கிறதானே நல்லது. சரி, டிஃபன் எடுத்து வை, நான் சாப்பிட்டு போய் கேட்கறேன். என்னப்பா அது, சின்ன புள்ள மாதிரி சாப்பிட்டுட்டு விளையாட போறேங்கிற மாதிரி இருக்கு? முதல்ல இத போய் பேசு, அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்கோ, சாப்பிடுங்க, அப்புறம் கிளம்பி போங்க. சரி. ராமா ஆரம்பிச்சிட்டனா? என்ன ராமு, இப்ப என்ன டிராமா பண்ண போற சொல்லு. இப்ப உன் வைஃபுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா இல்ல உடக்கே பிடிச்சிருக்கா இல்ல என்ன பைத்தியம் சொல்ல போறியா சொல்லு? என்ன டிராமா பண்ண போற?
என்ன மோகினி, நான் போன் பண்ணாலே டிராமா பண்றேன்னு ஆரம்பிச்சிட்டேன். நான் சொல்ல போறது உண்மை நிஜம். என்ன உண்மை? அன்னைக்கு நீயும் கௌதமும் சண்டை போட்டுக்கிட்டு ஆளுக்கு ஒரு பக்கமா முறுக்கிட்டு ஓடுனீங்கல்ல, அப்பவே சீதா என்ன ஒரு புடி புடிச்சிட்டா. கௌதமும் மோகினியும் சேர்றதுக்காக நீங்க குழந்தை பெத்துக்கிறத தள்ளி போடல. வயசு குட்டிக்கு போட்டியா ஒரு குழந்தை வர வேண்டாம், அதுக்காகத்தான் தள்ளி போட்டிருக்கீங்கன்னு என்கிட்ட சீதா கேக்குறா. என் மேல உங்களுக்கு பிரியமே இல்ல, என்ன உங்களுக்கு பிடிக்கிறேன்னு சொல்லி என்கிட்ட சண்டை போடுறா மோகினி. என்ன ராமு இப்படி எல்லாம் சொல்ற? எனக்கு ஏதாவது நெருக்கடி கொடுக்கலான்னு பாக்குறியா? இல்ல மோகினி, இத சொல்றப்போ என் முகத்தை பாத்தினா உனக்கு உண்மை புரியும். நான் நேர்ல வந்தா உங்க வீட்டுல ஒரு மாமி இருக்காங்களே அவங்களுக்கு என்ன பிடிக்காது, அதனாலதான் நான் போன்ல பேசுறேன். நீ சும்மா சொல்லாத ராமு, நான் நம்ப மாட்டேன். சரி மோகினி, நான் டிராமா பண்றேன்னே வச்சுக்க. கௌதம பத்தி உன் மனசுல என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க? உன் எதிர்கால பிளான் என்னன்னு தான் சொல்ல. நம்ம வெளிப்படையா பேசுவோம் மோகினி. நீ கௌதமுக்கு என் மனசுல இடமே இல்ல, அவனை நான் வெறுத்துட்டேன்னு சொல்லு. இந்த பேச்ச இனிமே நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன். உன் மனசுல உள்ளத நீ மறைக்காம சொல்லு மோகினி. இதை அப்படியே ரெக்கார்டு பண்ணி நான் சீதா கிட்ட காட்டுறேன். அப்புறம் எனக்கும் சீதாவுக்கும் சண்டையே வராது, இதை நீ புரிஞ்சுக்கோ. சொல்லு மோகினி, கௌதம நான் மறந்துட்டேன், அவனை வெறுத்துட்டேன்னு சொல்லு. இனி நான் இதை பத்தி பேசவே இல்லை. எப்படி ராமு கௌதம மறக்க முடியும் வெறுக்க முடியும்? நம்ம எல்லாம் ஒன்னா ஒரே ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிருக்கோம், இதெல்லாம் உனக்கு புரியாதா? கௌதம் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுல இருந்தே என்னை லவ் பண்ணா. நான் கல்யாணமே வேண்டான்னு இருந்தேன். எங்க அப்பா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நாம லவ் பண்றவங்கள கல்யாணம் பண்றதை விட நம்மள லவ் பண்றவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லுவாரு. இது ஒரு மந்திரம் மாதிரி என் மனசுல ஓடிக்கிட்டே இருந்துச்சு. கௌதம நான் விரும்பிதான் கல்யாணம் பண்ண. இந்த முடிவை எடுத்த பிறகு நீயும் கௌதம லவ் பண்ணனு சொல்றியா மோகினி? நிச்சயமா ராமு. கல்யாணத்துக்கு ஓகே சொன்னதுக்கு அப்புறம், கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு 10 நாள் அவரை லவ் பண்ண பாரு, அதை எப்படி என்னால மறக்க முடியும்? கௌதம மறக்க முடியாம தவிக்கிறேன். அவர் என் ஹஸ்பண்ட் ராமு, தப்பி செய்யாத அவரை நான் என்ன பாடுபடுத்திருக்கேன். அந்த உறுத்தல் தான் என் அவரோட சேரவே விட மாட்டேங்குது. எவ்வளோ ஆசையா சாந்தி முகூர்த்தத்துக்கு வந்தாரு, அவரை நான் ஒரு வார்த்தை பேச விடாம பேய மாறி அவரை அடிச்சேன். தப்பெல்லாம் என்னோடது, எந்த தப்பும் செய்யாத அவரை என்னால எப்படி வெறுக்க முடியும்? அப்புறம் எப்படி மோகினி கிஷோர் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறதா பேசினாரு? கிஷோர் என் மாமா பையன் ராமு. என்ன கௌதம் பேசினதும் கௌதம் என்ன பேசுறதுன்னு தெரியாம அப்படி பேசிட்டான். அதுக்கப்புறம் உடனே என்கிட்ட வந்து வருத்தப்பட்டான். கிஷோர் ஒரு ஜென்டில்மேன் ராமு. கிஷோர் நல்லவன், எமல பரிதாபப்படுறான். எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறான். என்ன கௌதமோட சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறேன் தெரியுமா? கிஷோர் குணத்துக்கு முன்னால கௌதமால நிக்க முடியாது ராமு. ஒரு நாள் கூட அவ என்ன தப்பா பார்த்ததே இல்ல தெரியுமா? எங்க அத்தைக்கு தான் கிஷோர் என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ஆசை இருக்கு. ஆனா கிஷோர் அப்படி ஒரு வார்த்தை கூட என்கிட்ட கேட்டதில்ல. என்ன மோகினி இப்படி சொல்ற? நீ கிஷோரை கல்யாணம் பண்ணிக்க முடிவு எடுத்ததுனால தான், கௌதமுக்கு கீதாவை கல்யாணம் பண்ணி வைக்க முடிவெடுத்ததால கௌதமோட அம்மா சொல்றாங்க. ஆனா இதுக்கெல்லாம் கௌதம் ஒத்துக்கவே இல்ல. எல்லாம் எனக்கு தெரியும் ராமு. கௌதம் கண்டிப்பா கீதாவை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்க மாட்டாரு. ஆனா சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தான் அவரை ஆட்டி வச்சிட்டு இருக்கு. அவர் இப்ப ஒரு சூழ்நிலை கைதியா தான் இருக்காரு. மாமாவும் கார்த்திக் மாமாவும் அந்த முடிவுக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க. இவ்வளவு தெளிவா பேசுறீல மோகினி, உடனே இங்க கிளம்பி வா. உன் அத்தை கிட்ட எடுத்து சொல்லி பேசுவோம், நீ அந்த வீட்லயே இரு. இல்ல ராமா, இப்ப எனக்கு ஒரு கடமை இருக்கு. நான் வெளியே வந்ததுக்கு அப்புறம் எங்க அத்தை என்ன நல்லா பாத்துக்கிட்டாங்க. ஒரே புள்ளைய வச்சுக்கிட்டு இப்ப அவங்க நிலைமை சரியில்லை. கொஞ்சம் கடன்லயும் தவிக்கிறாங்க. கிஷோர் ஒரு குழந்தை மாதிரி, அவன் அம்மா கிட்டயே வளர்ந்தவன். நாளைக்கு அவனுக்கு ஒரு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பொண்டாட்டி பேச்ச கேட்டுக்கிட்டு அவன் அம்மாவை விரட்டவும் வாய்ப்பு இருக்கு. அந்த சமயத்துல அத்தைக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாம போயிடும். எல்லாத்தையும் சரி பண்ணி
அத்தை கிஷோர் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறத பாத்துட்டு தான் நான் வெளியில வர முடியும். இப்பதான் கிஷோருக்கு வேலை கிடைச்சிருக்கு. ஒரு 6 மாசம் என் சம்பளத்தை கொடுத்தா தான் வீட்டு கடனை அடைக்க முடியும், கிஷோருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க முடியும். என்ன மோகினி இப்படி பேசுற? இப்படிதான் சம்பளத்தை வாங்கி ஜெகனோட்டு கொடுப்பேன்னு இப்ப அந்த வீடா? இப்படியே போனா நீ உனக்காக எப்பதான் வாழ போற? கிஷோருக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டு வரேன் ராமு. அத்தைக்கு ஒரு பேர குழந்தை வந்து சந்தோஷமா எடுத்து கொஞ்சணும். நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற கிஷோர் கண்டிப்பா நல்லா இருக்கணும் ராமு. உன் கடவையெல்லாம் முடிச்சிட்டு நீ எப்ப வேணாலும் கௌதமோட சேரு மோகினி. ஆனா நீ கௌதமோட சேர்ற வரைக்கும் எங்களுக்குள்ள எந்த சந்தோஷமும் வேண்டாம் மோகினி. அதை நீ மறந்துடாத, அதை உன் மனசுக்குள்ளேயே வச்சுக்க மோகினி. என்ன ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணுமா, மங்களக்கா ஏன் இப்படி போய் சொன்னாங்க? மோகினி வரேன்னு சொல்லிட்டம்மா, நீ எனக்கு டிஃபன் எடுத்துவியமா? சரி, பெங்களூர் போகலான்னு சொன்னாளா இல்லை போக வேண்டான்னு சொன்னாளா? போக வேண்டான்னு சொன்னானா உன்னை அவள் லவ் பண்ணுறான்னு அர்த்தம். நீ என்ன பேசினா அவன் என்ன சொன்னா அதை சொல்ல. எல்லாம் நல்லபடியாக தான் நடக்க போகுது, நீ டிஃபன் எடுத்துவியமா? ஆ, அப்படி சொல்ல. இரு, நான் தோசை வாத்து எடுத்துருவேன். மோகினிய பார்க்கவே எனக்கு வெக்கமா இருக்கு. எப்படியாவது கௌதமையும் மோகினியையும் சேர்த்து வச்சிடணும்.